எண்ணிக்கையின் போது தமிழகம் முழுவதும் முப்பத்தி ஆறாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் எந்த காரணத்தினாலும் வாக்கு எண்ணிக்கையில் தாமதம் ஏற்படாது என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார் தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் மொத்தம் நாற்பத்தைந்து மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதாக தெரிவித்தார் நாற்பத்தைந்து மையங்களிலும் நான்காயிரத்து பதினான்கு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் காலையில் எட்டு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார் வாக்கு எண்ணிக்கை நிலவரங்கள் தேர்தல் ஆணைய இணையதளம் மற்றும் மொபைல் ஹெல்ப்லைன் என்ற மொபைல் செயலி மூலம் உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் சாகு தெரிவித்தார் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் எண்பத்தி எட்டு பேர் தமிழகம் வந்திருப்பதாக கூறிய சத்யபிரதா சாகு பத்தொன்பது கம்பெனி துணை ராணுவப்படை நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது சிறப்பு காவல்படை மற்றும் முப்பத்தி ஆறாயிரம் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார் சிக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு பத்தொம்பது சிஏபிஎஃப் கம்பெனி சென்ட்ரல் ஆர்ம்டு பாரமிலிட்டரி ஃபோர்ஸஸ் பத்தொன்பது கம்பெனி ஸோ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி இவ்வளோ நம்பர் பாரமிலிட்டரி ஃபோர்ஸஸ் நம்மக்கிட்ட இருப்பாங்க அதே மாதிரி டிஎஸ்பி நம்ம ஆர்ம் போலீஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் அது சிக்ஸ்டி டூ கம்பெனிஸ் டிப்ளாய் பண்ணுறோம் அவங்களோட எண்ணிக்கை ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி அது தவிர லோக்கல் போலீஸ் 31,000 5,000, 36,000 திருவள்ளூரில் சுற்றுகளாகவும் குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் சுற்றுகளாகவும் வாக்குகள் எண்ணப்படுகின்றன பதினேழு ஆயிரத்து நூற்று இருபத்தெட்டு அரசு அலுவலர்கள் வாக்கு எண்ணிக்கையில் ஈடுபட உள்ளனர் வாக்கு இயந்திரத்திற்கும் ஒப்புகை சீட்டிற்கும் இடையே எண்ணிக்கையில் மாறுபாடு இருந்தால் ஒப்புகை சீட்டே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் சாகு தெரிவித்தார் எந்த காரணத்தினாலும் வாக்கு எண்ணிக்கையில் தாமதம் ஏற்படாது என்று சாகு குறிப்பிட்டார்